மண்ணை விட்டு மறைந்தாலும் இரு தலைவர்கள் மக்கள் மனதில் நீங்கா குடிகொண்டிருக்கும், கழக தொண்டர்களின் மனதில் குடியிருக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு தந்த சரித்திர நாயகன், பார்போற்றும் உத்தமர். அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா தங்கத்தாரகை, உலகமே உற்று நோக்கும் எங்கள் தாய், அவரால் அடையாளம் காட்டப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், இந்த கழகம் 100 ஆண்டு காலம் தலைத்தோங்கும் என்று சொன்னார்கள். அதற்காகத்தான் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை 2 முறை முதலமைச்சர் ஆக்கினார் புரட்சி தலைவர் அம்மா. இந்த கழகம், கழக தொண்டர்கள் எதை நோக்கி பயணிப்பார் என்று எல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அடையாளம் காட்டினார். இந்த அதிமுக தொண்டர் கடைசி வரை இந்த கட்சியை நிலைநிறுத்துவார் என்று ஐயா அவர்கள் தொண்டர்களை நம்பியும் மக்களை நம்பியும் இன்னும் கழகத்தை கட்டி காப்பார் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். எங்களுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர், கட்சி எங்களிடம்தான் இருக்கிறது. ஒருங்கிணைப்பாளர் பதவி இன்னும் 5 ஆண்டுகள் இருக்கிறது. அதனால் தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் ஓபிஎஸ் பின்னாடி பக்கம் இருக்கிறோம். ஆதலால் தான் கட்சி எங்களிடம் இருக்கிறது. அதே போல தலைவர்கள் முடிவு செய்வார்கள். இப்போது அது அவசியம் இல்லை. இப்ப நீக்குவதற்கு கட்சியே நம்புது தானே? ஏன் நாங்க போட்டி போது குறிக்கணும்? அது ஏற்கனவே நீங்க வந்து அதை நாங்க சந்திக்க தயாரா இருக்கிறோம். பணத்துக்கு வெளி போனவர்கள் அங்கே எடப்பாடியார் கூட இருக்காங்க. இங்கே அண்ணன் ஓபிஎஸ் பின்னாடி 1.5 கோடி தொண்டர்கள் அவர் பின்னாடி ஏற்கனவே மகாலிங்கமும் மனோகரும் இந்த பணத்தெல்லாம் களவாடிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்ல தெளிவா போட்டிருக்காங்க. ஒரு மாசம் முன்னே உங்களுக்கே தெரியும், செய்தி போட்டிருக்கீங்க. அன்னைக்கு நடந்தது என்னன்னா, இவங்க 10 நாள் 20 நாளாவே இந்த கேலிக்கு விடுதி மாதிரி வச்சுட்டு ப்ரொஜெக்டர் போட்டுட்டு உள்ள எல்லா குடியும் இதுமா இருந்தாங்க அங்க. இது வந்து அங்க இருக்கிற சிசிடிவி கேமராலே கவர் ஆயிருக்கும். அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி பண்றதுனாலதான் ஐயா வந்து போய் கட்சி ஆபீஸ பார்வையிட வராரு. அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு, அவர் கட்சி ஆபீஸ் வர்றதுக்கு அவர் யாரை கேட்கணும் பர்மிஷனு? அவர் யாரும் கேட்க முடியதில்லை. நாங்கள் போகிற நேரத்தில் உள்ள இருக்கிறவங்க எல்லாரும், ஒட்டுமொத்த எல்லாரும் ரவுடிசன்லாம் வச்சுட்டு எங்களை தாக்கிறதுனால தான் எங்களுக்கு, நாங்கள் உள்ள போகிற நேரம் தாக்கிறது தான் இஷ்யூவே, வேற எந்த இஷ்யூவும் கிடையாது. இல்லை ஒரு நிமிஷம், நான் ஒரே நிமிஷம், இல்லை அதுதான் சொல்றேன். ஆவணங்கள் அதுதான் நான் சொல்றேன். முதல் நாள் இரவு 11:30 நான் வந்து தலைமை கழக வழியாக நான் காரில் வரேன். 12:30 பார்க்குறேன் சினிமா பாட்டு. நான் 5666 காரு, கந்தம் காரு, எல்லாம் ஒரு 6-7 காரு, நல்லா ஜாலியாக பாட்டு போட்டுனேன். அவங்களுக்கு என்ன வேலை நைட்டில்? அங்கே 12:00 அவங்களுக்கு என்ன வேலை?
ஒருங்கிணை பாரு வராரு வந்துட்டு போக போறாரு. அவரை எதுக்கு உங்களை தடுக்கணும்? ஏன் உங்களுக்கு கும்பல் கூட்டம் நிக்க வைக்கணும்? அவர் என்ன கலவாண்டியா? எதுக்கு அந்த வேலையை செய்யணும்? ஏன் தடுக்கணும்? தடுத்ததுனால உள்ள போனோம். எங்க அவரு அவரு நேதாந்தல இருந்தாரா? அவர் நேதாந்தல இருந்தாரா? அவர் நேதாந்தல இருந்தாரு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். சொன்னதாக தெரியும். பிரிந்து போனவங்களா திரும்பி வரலாம்னு சொல்லிருக்காரு. எடப்பாடி வந்து வந்தா கூட நாங்க சேர்த்துக்கிறோம். போன் போயிட்டு போனா